வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் திமுகவின் எக்ஸ் எம்எல்ஏ திரு புகழேந்தி அவர்கள். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் மோடியை மீண்டும் பிரதமராக வருவதை தடுப்பதற்காக உருவாகி இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியினுடைய அந்த காரியகர்த்தா, அதை உருவாக்கியவர் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின். மோடியை வீழ்த்துவதற்கு தற்போது நடைபெறுவது வந்து போர் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த போர்ல முதற்கட்டமா தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. எலெக்ஷன் முடிஞ்சதோட ஸ்டாலின் வந்து ஓய்வு பெற சென்று விட்டாரு. இந்திய கூட்டணி உருவாக்குனது அவர் தான். மோடியை வீழ்த்துவதற்கான போர் வந்து தமிழ்நாட்டு அளவுல மட்டும் கிடையாது, இந்திய அளவிலானது. ஏன் அங்கெல்லாம் அவர் பிரச்சாரத்துக்கு போல அப்படின்ற ஒரு கேள்வி அவரை நோக்கி, திமுக நோக்கி அப்படியே நிக்குது. அந்த கேள்விக்கு திமுக வந்து உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கிறோம். பல கட்டங்களாக தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய கூட்டணியினுடைய ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு முதன்மையான அதை செதுக்கிய சிற்பிகளில் முதன்மையான சிற்பி வந்து எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். தேர்தல் காலங்கள்ல பிரச்சாரங்கள் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றைய காலம் வேறு, இன்றைய காலம் வேறு. இன்றைக்கு இருக்கிற பிரச்சாரங்களில் அவர் எடுத்து வைக்கின்ற கருத்துக்கள், அவர் சொல்லுகின்ற பதில்கள் எல்லா இடத்திலும் உடனடியாக எல்லா இடத்திலையும் பரவும், எல்லா இடத்திலையும் போகும். எங்கு அழைத்தாலும் அங்கு சென்று பிரச்சாரம் செய்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் தயாராகவே இருக்காங்க. அதே நேரத்துல எப்பயும் வந்து அறிவிச்சு இங்க வரப்போறோம் அங்க வரப்போறோம்னு அறிவிச்சு எல்லாம் கேன்சல் எல்லாம் பண்ணல. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த இடத்தில் எங்கே எப்படி பிரச்சாரமோ அது அந்த இடத்துல அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல எந்த விதமான குளறுபடியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இன்னும் கூட ஒண்ணு சொல்லணும்னா, இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள் அந்தந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்துல ஒரு பொது ஒரு நிகழ்வுல எல்லா தலைவர்களோடு நம்முடைய தமிழக முதல்வரும் கலந்தாங்க. அங்கேயும் மோடியினுடைய பேச்சுக்கு பதிலடி கொடுத்தார்கள், பிரச்சாரத்தை தெளிவாக செய்தார்கள். அந்த அளவுல இன்றைக்கு எல்லா வகையிலையும் அவருடைய பணி தொடர்ந்து, ஓய்வுன்ற பேர்ல ஓய்வே எடுக்கிறது இல்லை, அதை நாம புரிஞ்சுக்கணும். நீங்க ஓய்வுன்ற பேர்ல இப்ப ஓய்வுன்னு போனார், உடனடியாக மே டே தொழிலாளர் தினம், அதற்கான அறிக்கைகள், அதற்கான திட்டங்கள், அதிகாரிகளை அழைத்து பேசுறது எல்லாம் அங்க ஓய்வுன்ற இடத்துல. அதை போல இந்தியா முழுவதும் தன்னுடைய அறிக்கைகள் செல்வதற்கு எல்லா வேலையும் அங்கங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இறுதியாக நீங்க பாப்பீங்க, இன்னும் இரண்டு மூன்று கட்டங்கள்ல, இன்னும் நாலு கட்டம் இருக்கு, எல்லா தலைவர்களும் கலந்து கொள்கின்ற கூட்டங்கள் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்காரு. யாரு? நம்ம தலைவர் தான், முதல்வர் தான் சொல்லியிருக்காரு. அந்த கூட்டங்கள்ல பொது நிகழ்வுகள்ல அவர் கலந்துக்க போறார், அதை நாம பார்க்க போறோம். அதனால இப்ப ஒன்றும் பின்னடைவுன்னு கிடையாது. அவருக்கு எந்த விதமான ஒரு தலைப்போ அதனால வந்து ஒரு இழப்போ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தெளிவாக இந்த நேரத்தில் யார் வரக்கூடாது என்பதை எல்லாரும் ஒன்னா இருங்கன்னு தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா ஸ்டாலின் வந்து அடுத்தடுத்த ஏனைய மாநிலங்கள்ல பிரச்சாரத்துக்கு இந்திய கூட்டணி சார்பாக அவர் போகாம இருக்கிறதுக்கு சில காரணங்கள் முன்வைக்கப்படுது. கடந்த காலத்துல சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசின அந்த பேச்சு தற்போதைக்கு அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனா அவருக்கு எதிராக திரும்பிடும், குறிப்பா வந்து இந்துக்களுக்கு எதிராக இந்திய கூட்டணி இருக்கு, திமுக உள்ளிட்ட கூட்டணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க பெரும்பான்மை இந்து மக்களோட வாக்குகள் இந்திய கூட்டணிக்கு கிடைக்காம போயிடும், அதன் காரணமாக தான் வந்து ஸ்டாலின் வந்து தன்னோட பிரச்சார பயணத்தை தவிர்த்திருக்காரு அப்படின்ற ஒரு காரணம் சொல்லப்படுது. இன்றைக்கு கூட நாளிதழ்களில் ரிப்போர்ட் ஆகி வந்திருக்காது அந்த செய்திகள்லாம். அதை பற்றி உங்களோட பதில் என்ன? என்ன பதில்னா, இவர்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக என்னமோ வடநாடு முழுவதும் முற்போக்காளர்களே கிடையாது, சனாதனிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க, சங்கிகள் தான் அங்க நிறைந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பு. இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இன்னும் கூட ஒண்ணு சொல்லணும்னா, நீண்ட காலத்திற்கு முன்பே இந்த சனாதனத்தை வர்ணாசிரமத்தை எதிர்த்த அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் வட மாநிலங்கள் தான் அங்கிருந்துதான் அந்த மாநிலங்கள்ல தான் தோன்றினார். அதை போல அவரை தொடர்ந்து இன்னும் பல பேர் சொல்லுவாங்க, நான் ஏன் நாத்திக நானேன் என்று புத்தகத்தையே வெளியிட்ட பகத்சிங் அங்கிருந்து வந்தவர் தான். எல்லா இடங்களிலேயும் எல்லா விதமான அளவிலையும் தலைவர்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. சிந்தனையாளர்கள் இன்னொன்று தெரியுங்களா, இந்த பதில் எழுதியிருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் என்ன வேலை, போய் ஓட்டு கேட்டு போனா அங்க அடிச்சு திருத்தலாம். அதனால இந்து இந்துன்னு சொல்லி முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் மற்ற சமயத்தவரையும் நாசமாக்கி பார்த்தாங்க, அப்பொழுதும் எடுக்கல, எல்லாரும் இவர்களை எதிர்க்கிறார்கள். இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், இந்த இந்துக்கள் என்ற இவர்களால் அழைக்கப்படுகின்ற அவர்கள் மிக தெளிவாக இன்றைக்கு இவர்களுடைய பிரச்சாரங்கள் ரஜபுதனத்துக்கு போறாங்க.
அவங்க வாய்க்கொழுப்பா பேசணும்னு அங்க கடுமையான எதிர்ப்பு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். குஜராத்திலேயே இருக்கின்ற அந்த சமூக மக்கள் எல்லாம் எல்லா இடங்களிலேயும் பிஜேபிக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் என்று அவர்களும் விரட்டி அடிக்கிறார்கள். அதையும் நாம இப்ப பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால இவர்கள் சொல்லுவது போல சனாதனத்தை எதிர்த்து இங்க தெளிவா இப்ப நான் ஒன்று பதிய வைக்கிறார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் ஊர்வலம், அதை போல ஒவ்வொரு மாநிலத்தின் தலைமை அலுவலகங்களையும் ஊர்வலம் போறாங்க. நமக்கு என்ன பெருமை தெரியுங்களா, மரியாதை என்ன தெரியுமா? அந்த மாணவர்களின் கரங்களில் தந்தை பெரியாரின் படத்தை, அதைதான் கவனிக்கணும், தந்தை பெரியாரின் படத்தை எடுத்துக்கொண்டு ஊர்வலத்துல போறாங்க. அறிஞர் அண்ணா படத்தையும் எடுத்துக்கொண்டு போன ஊர்வலங்களை பாக்குறோம். அப்போ திராவிட மாடல் என்பது திராவிடத்துக்கு மட்டும் கிடையாதுடா, அது எல்லாருக்கும் சமூக நீதி, நாம எல்லாம் ஒன்னா இருக்கணும், இந்த சனாதனவாதிகள் தான் நம்மளை அழிக்கிறாங்கன்னு. இந்து என்ற பெயரில் இந்துத்வா, இந்த உயர்மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கு 10% ஒதுக்கின மோடிய எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கு அந்த மக்கள் இளைஞர்கள் ஒட்டு மொத்தமாக சமூக நீதியின் பக்கம் வந்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இவர்களுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் கேட்டா அங்க சனாதனத்தை எதிர்த்து வர்ணாசிரமத்தை எதிர்த்து இங்கேயாவது நம்ம மேடையில் ஏறி பேசிட்டு போயிடுறோம், அங்க மிக தீவிரமாகவே அடுத்த கட்டமாக ஆயுதம் ஏந்துகின்ற அளவிற்கு வட மாநிலங்கள்ல இருப்பத முதல்ல அவனுங்க தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும். இந்த சூழ்நிலையில் தளபதி அங்க போவார்க்கு இருக்கார், அவர் போனார்னா அவரை தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். அவர் எந்த நேரத்தில் போகணுமோ அப்ப போவார். நீங்க வந்து இந்த காரணத்தை மறுத்து உங்களுடைய சில பதில்களை நீங்க வைக்கிறீங்க. இந்த பதில் வந்து யதார்த்தத்துக்கு முரணா இருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தென்மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் முதல்வர், தெலுங்கானா முதல்வர் வந்து ரேவந்த் ரெட்டி, அவர் வந்து உதயநிதி பேசின அந்த கருத்தை அவர் திரும்ப பரன்னு சொல்லிட்டு இப்போ 4 முன்னாடி தான் சொன்னார் அவர். அப்ப இன்னமும் கூட இந்த விஷயங்கள் வந்து இந்திய கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஒரு முரண்பாடான ஒரு விஷயமாகவும், இந்த விஷயத்தினால இந்திய கூட்டணி இன்னும் நீங்க எல்லாம் ஒரு ஒற்றுமை தேவையான ஒற்றுமை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாம இருக்கிறதாவும் அதெல்லாம் தான் வெளிப்படுற மாதிரி இருக்கு. இதன் காரணமா தான் வந்து ஸ்டாலின் வந்து வடமாநிலம் போறது தவிர்க்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரில இருக்கு. அடிப்படையில நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இப்ப நடந்து கொண்டிருப்பது நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்திய கூட்டணி. இந்திய கூட்டணியிலே யார் வர வேண்டாம் என்பதில் நரேந்திர மோடி போன்ற இந்த கார்பரேட் கம்பெனியினுடைய பிரைம் மினிஸ்டர்கள் வரக்கூடாது என்று எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஒரு கொள்கை பார்வை உண்டு. ஆனால் இந்த கொள்கையிலே நீண்ட காலமாக எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த உறுதிப்பாட்டில் தெளிவாக இருக்காங்க. மாநிலத்திற்கு மாநிலம், ஏன் ஒரு ஒரு கட்சிக்குமே கூட அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனாலும் கூட இந்திய கூட்டணி என்பது இப்ப எதுக்காக ஆரம்பிச்சதுன்னா, இந்த ஒன்றிய கவர்மெண்ட்ல, யூனியன் கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் மத்திய அரசுல சனாதனிகள் வந்துடக்கூடாது, கார்பரேட் கம்பெனியினுடைய எடுபிடிகள் வந்துடக்கூடாது என்பதுதான் எல்லாருடைய கருத்து, ஒன்னா இருக்காங்க. ஆகவே அதையும் இதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க கூடாது, குழப்பிக்க கூடாது. சனாதனத்தை பற்றி திராவிட இயக்கத்தின் கருத்து, சமூக நீதியின் கருத்து, பெரியார் அண்ணா கலைஞர் தளபதியின் குரலாக உதயா அவர்கள் இங்க வந்து அந்த கருத்தை சொன்னாங்க. அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா, தெலுங்கானா முதல்வர், அவரு அவருக்கு அங்க இருக்கக்கூடிய நிலைகளில் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ரிப்போர்ட்டர் கேட்கும் போது அவரு அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்க சொல்லிட்டு போயிருக்காரு. இவைகளுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, அது வேறு இது வேறு. ஒரு ஒரு மாநிலத்திற்கும் கொள்கைகள், ஒரு ஒரு மாநில கட்சிக்கும் கொள்கை வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த வித்தியாசம் என்பது சட்டப்பேரவை தேர்தல அது மோதல்களில் வருமே தவிர, நாடாளுமன்ற தேர்தல ஒரே பார்வை மோடியை விரட்ட வேண்டும். மோடியை விரட்ட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல நான் மாற்றுகிறது சொல்லல, ஆனா அதுக்கான ஸ்டாலின் வந்து என்ன வேலை செய்யறாரு, முதற்கட்ட எலெக்ஷனுக்கு பிறகு அவர் என்ன வேலை செஞ்சார் அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு அவரை நோக்கி இருக்கு. இப்ப 2nd தேர்தல் கேரளாக்கு நடந்துச்சு, கேரளாக்கு அங்க ராகுல் காந்தி வயநாடுல போட்டிட்டாரு. ராகுல் காந்தி ஸ்டாலின் வந்து அண்ணன் சொல்லி சொன்னார் அப்படின்ற பார்த்தோம். அப்ப தம்பிக்காக பிரச்சாரத்துக்கு ஸ்டாலின் போகல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அப்படி போனா வந்து ஏற்கனவே வந்து பினராயி விஜயன் வந்து அங்க இருக்க முதல்வர், சிபிஎம் முதல்வர் வந்து தனக்கு நண்பரா இருக்காரு, அதனால அவருக்கு வந்து ஒரு சங்கடத்தை உண்டாக்கும் அப்படின்ற காரணத்துக்காக அவர் போலன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, 2nd கட்டத்துக்கு ஏன் வந்து ஸ்டாலின்
ஏன் பிரச்சாரத்துக்கு போகல அப்படிங்கிற காரணத்தை ஏத்துக்க முடியுது. ஆனா அப்ப மூன்றாவது கட்டம் தான் நடக்குது. மூன்றாம் கட்டத்துக்கு கர்நாடகாவுக்கு போகலாம், ஏனைய மாநிலங்களுக்கு போய் பிரச்சாரம் செய்யலாம். அப்ப அவர் போகாம இருக்கிறதுக்கு இனி வரையும் ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறதா சொல்லப்படுது. ஏன் வந்து அப்படி ஒரு கேள்வியே, ஒரு சந்தேகத்தை ஏன் வந்து இந்திய கூட்டணி வைக்கணும், குறிப்பா ஏன் திமுக அதை வைக்கணும்? இல்ல, திமுகவில் அந்த இது இல்ல. இன்னும் கூட உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, தேதியை கொடுத்து இந்த தேதியில அவர் அங்க பிரச்சாரம் பண்ண போறாரு, இந்த இடத்திற்கு அவர் தமிழக முதல்வர் வரப்போறாரு அப்படின்லாம் எந்த அறிவிப்பும் இதுவரை கொடுக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. அவர்களும் அழைத்தால் இந்த இடத்துக்கு நீங்க வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும், நீங்க வாங்க என்று அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் முடிவு இதுவரையில் அழைத்து இவர் மறுக்கிறார். ஏன்னா அவங்களுக்கும் டைம் இருக்கு, அவங்களும் அழைப்பார்கள், அவங்க மேலையும் குறை சொல்ல முடியாது. நமக்கு தேவை இந்த தேர்தலில் வெற்றி, பிஜேபியை வீழ்த்த வேண்டும். அந்த பணியில இருக்கும் பொழுது சும்மா நாச்சியம் நாம எல்லாத்தையும் விட்டுட்டு தளபதி அங்க போனாரா இங்க போனாரா, ஒண்ணு நல்லா தெரியுது, ஹீஸ் தி சென்டர், அவர்தான் மையமாக இருக்கிறார், அவரை சுத்தி தான் இப்பொழுது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது இதன் மூலமாக அவர் எதை போனாலும் எங்க போனாலும் இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பதை பார்த்து 40-50 ஆண்டு கால அரசியல்வாதியான அவருக்கு எதை செய்யணும் எப்ப செய்யணும்னு தெரியும். இறுதி வெற்றி வருகின்ற பொழுது நமக்கு ஓஹோ இதனால்தான் அன்னைக்கு தளபதி அப்படி செய்தாரா அப்படி பேசினாரா என்று நாமே சொல்ல வைப்பார். ஏன்னா இன்னும் பிரச்சாரத்திற்கான யுக்திகள் தயாரிக்கப்படுகின்றன. எந்த மாநிலத்துல ஒரு மாநிலத்திலும் ஒரே மாதிரிலாம் கிடையாது, ஒரு மாநிலத்துக்கு வித்தியாசங்கள்லாம் இருக்கு. இப்போ சில மாநிலங்கள்ல ரெண்டு கட்சியும் கூட அங்க மாறுபட்ட கருத்தோடு இருக்கலாம். நான் சொன்னால் போல இறுதி கருத்து என்பதுதான் உறுதி, மற்றதுல வந்து மாநில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அழைத்து எங்களுடைய தலைவர் போகலன்னா நீங்க கேட்கலாம், என்னங்க பிரச்சாரத்துக்கு கூட்டாங்க அவர் போகலன்னு, அப்படிலாம் இல்ல. அவர் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார். அழைப்பே வரல, அழைத்தால்தான் போவேன் என்றால் அப்ப ஏன் இதுவரை அழைப்பே வரவில்லை? ஸ்டாலின் வேண்டாம் என்று நினைத்து விட்டார்களா? அழைப்பே வரவில்லை என்பது அல்ல, அழைக்க எப்பொழுது அழைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, அப்ப அழைப்பாங்க. ஒரு மாநிலத்துக்கும் எல்லா தலைவர்களும் போய் அங்க உட்கார முடியாது. எல்லா இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள் கணக்கெடுத்து பாருங்க, எல்லா தலைவர்களும் எல்லா இடத்துலையும் ஏன் போல ஏன் போலன்னா கேட்க கூடாது. அவர்கள் எந்த நேரத்தில் எந்த நிலையில் உங்களை அழைக்கிறாரோ அந்த நேரத்துக்கு நம்ம போக போறோம். ஏற்கனவே நான் சொன்னா போல வர இருக்கின்ற தேர்தல் காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சூழ்நிலைகள் அமையும் பொழுது எல்லா தலைவர்களும் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த நிகழ்ச்சிகளில் நம்முடைய முதல்வர் கண்டிப்பாக கலந்து கொள்வார். அவரை அழைத்து இங்கே வாங்க அப்படின்னா போக தயாராக இருக்கிறார். ஆகவே தேர்தல் காலத்துல இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவரை வந்து குறை சொல்லணும், இல்ல அவர் மேல ஏதாவது ஒரு குற்றம் சொல்லணும், ஒரு அவதூறு கற்பிக்கணும்ன்றதுக்காக வேணா ஒரு வாரத்துக்கு பேசிட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த பேச்சு எல்லாம் போயிட போகுது. ஏன்னா தேர்தல் நெருங்கி முடிவு வருகின்ற போது நிலைமைகள் வித்தியாசமாக இருக்கும். நாம பார்ப்போம். குறிப்பா வந்து நீங்க இந்த விஷயத்த இப்படி ஒரு கேள்வி கேட்க கூடாது அப்படின்றத நீங்க குறிப்பிடுறீங்க. இப்படி ஒரு விஷயம் சொல்லப்படுது, அதாவது மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத வந்து தமிழ்நாடு அளவுல திமுக செய்வதற்கு பாஜக எந்த விதமான தடையும் போடல, ஆனா அதுவே இந்திய அளவுல செய்யறதுக்கு திமுகவினுடைய அணுகக்கூடிய பார்வை பாஜகவுடைய பார்வை வேற மாதிரியா இருக்கும், அதன் காரணமா தான் வந்து ஸ்டாலின் வந்து தன்னோட நடவடிக்கையை குறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது எங்களுடைய தலைவர் முதல்வரை பற்றி புரியாதவர்கள் பேசுற பேச்சு, இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய அப்படியே அவர் மாறி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்ப மோடியை அழைத்து மோடியை ஸ்டேஜில் உட்கார வச்சுக்கிட்டே எடுத்து படிச்ச ஒரு முதல்வர் இந்தியாவிலேயே வேற யாரெல்லாம் செஞ்சதில்ல. அதை பாருங்க, இதையெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம், இதையெல்லாம் செய்யணும், இதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம் என்றெல்லாம் அழைத்து பேசியவர். இவருக்கு வந்து நாடு மக்கள் நலன் சமூக நீதி இது திராவிட இயக்க கொள்கை தான் முக்கியம், இதுக்கெல்லாம் அச்சப்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கூட எந்த இடத்திலும் அந்த சமூக நீதி கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் இன்னும் பல இடங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அங்கங்கு தங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா யாராலையும் மறுக்கவே முடியாது. மோடியோ பிஜேபியோ காணாம போகக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு கரைந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க சொல்லி இவங்க போக மாட்டாங்கன்றதே தப்பான கருத்து. பிரதமர் மோடி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல இப்படி ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு, நான் நாட்டுக்காக என்னையே அர்ப்பணிச்சு என்னுடைய முழு நேரத்தையும் உழைப்பையும் நான் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், அப்படிப்பட்ட எங்கிட்டிருந்து அந்த அதிகாரத்தை பறிக்க காங்கிரஸ் சொல்லிட்ட இந்திய கூட்டணியை முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. அந்த பிரச்சாரம் எடுபடுமா எப்படி பாக்குறீங்க?
இது ஒரு பெரிய காமெடியா தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ வடிவேலுக்கு பதில் மோடி வந்துட்டார் பொண்ணு, அவர் சினிமா ஸ்கிரீன்ல இருந்தார், இவர் அரசியல் ஸ்கிரீன். என்ன உழைப்பு, என்ன உழைப்பு! ஏங்க வேற எந்த பிரைம் மினிஸ்டர் ஆவது இத்தனை ஆண்டு காலத்துல வெளிநாட்டுக்கு போறார், ஆஸ்திரேலியா போனாலும் அவருடைய ஃப்ரெண்டு கூட்டு போறார், அந்தாண்ட வேற ஒரு கனடா போனா அவருடைய ஃப்ரெண்டு கூட்டு போறாரு, எல்லா இடத்துலயும் ஃப்ரெண்டு கூட்டுக்கிட்டு போறதுக்கு தான் இந்தியா பிரைம் மினிஸ்டரா போனாருன்னா என்ன பண்ணாரு, ஆஸ்திரேலியா பத்திரிகையில கிழிச்சு காரி துப்பினா நம்மள அசிங்கமா. அவரு இவருடைய நண்பர் அதானிக்கு ஆஸ்திரேலிய கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு, என்ன பேசுறார், கோல் மைன் நிலக்கரி சுரங்கத்திற்கான உரிமத்தை வாங்கி கொடுக்கிறார். ஒரு இந்திய பிரைம் மினிஸ்டருடைய வேலை, இது வரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டராவது இதெல்லாம் பண்ணுவாங்களா? அப்படியே அப்படியே வேர்த்து விறுவிறுத்து உடைச்சு தள்ளிட்டார். இன்னொரு இடத்துக்கு போறாரு அம்பானியை கூட்டுக்கிட்டு, அங்க போய் ஒரு எலக்ட்ரோ இந்த ஒர்க்கு வந்து அவர் சர்வீஸ்ல எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாத ஒருத்தரை இந்திய பிரைம் மினிஸ்டரே சொல்றார் நாங்க எடுத்துக்கொள்கிறோம் சொல்லி அதை வந்து ஒரு நாட்டில எடுத்துக்கிற அளவுக்கு விமான சர்வீஸ உருவாக்கி கொடுக்கிறார். இப்படி அவருடைய நண்பர்கள் ரெண்டு பேரை உலக பணக்காரர்கள் வரிசையில கொண்டு போய் வைத்த சாதனைக்காக மோடி உழைத்த உழைப்பு இருக்குது. அடே அப்பா, யாருமே கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. என்ன உனக்கு என்ன, இந்த பணக்காரர்கள் இந்த கார்பரேட் கம்பெனிகளை ரயில விற்கிற, ரயில்வே பாதையை விற்கிறீங்க, அந்தாண்ட விமானத்தினுடைய சர்வீஸ் அதை விற்கிறீங்க, இன்னும் உயர்நிலையாக இருக்கக்கூடிய பொது நிறுவனங்களை காலி பண்றீங்க. எல்லா இடத்திலேயும் கார்பரேட் கம்பெனிகள் கிட்டத்தட்ட 13-18 முதலாளிகளுக்கு நீங்க டாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கல்ல பல லட்சம் கோடி, ஆனா ஜிஎஸ்டியை போட்டு அவன் குடிக்கிற டீக்கு, அவன் குடிக்கிற பாலுக்கு, அவன் சாப்பிடுற பண்ணு முட்டாய்க்கு கூட ஜிஎஸ்டியை போட்டு வச்சுட்டு வரியை ஏத்தி ஏத்தி பல லட்சம் கோடி வரியை உயர்த்திருக்கீங்க. 2023ல 2022ல இருந்ததும் 2024ல இருக்கிற டாக்ஸினுடையதை ஒப்பிட்டு பார்த்தா பல சதவீதங்கள் இன்றைக்கு உயர்ந்திருக்கு. இப்படி வரிய போடுறது ஏழை மக்களுக்கு சரி. விவசாயிகள் போராட்டம் நடந்தது இல்ல டெல்லியில ஒரு வருஷம், அந்த மூணு சட்டம் இருக்குல்ல, அந்த மூணு சட்டம் எதுக்கு? கார்பரேட் கம்பெனி முதலாளிகளுக்கு இந்தியாவின் விவசாயத்தை விற்கக்கூடிய கொடுமையை செய்தது நரேந்திர மோடி. நீ விளைவிக்கலாம் அவ்வளவுதான், அந்த லேண்டு இந்த கம்பெனிக்கு, நீ இவங்ககிட்ட தான் விற்கணும், அவங்க கொடுக்கிற விலையை தான் வாங்கிக்கணும், நாளைக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதைதான் நீ விதைக்கணும். இப்படி என்று எடுப்பது கொடுப்பது விற்பது என்கின்ற அளவிற்கு மூணு சட்டம். அதனாலதான் விவசாயிகள் எல்லாம் ஒரு வருஷம் போராடினாங்க. அதுக்கு பிறகுதான் நீ அசைஞ்சு கொடுத்த, ஆனாலும் கூட அந்த சட்டத்தினுடைய பாதிப்பை இன்னும் வச்சிருக்கிற. நீ வந்து பெரிய கதை பேசிட்டு நான் அப்படியே ஏழை மக்களுக்கு பாடுபட்டு உழைச்சு வீணாகி விட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அம்புக்கு பொய் பித்தராட்டம் என்று எல்லாருக்குமே தெரியும். அது மட்டுமல்லாது இவர்கள் செய்திருக்கக்கூடிய மிக மோசடித்தனமான செயல், இப்ப கல்வி கடன் இருக்கு, கல்வி கடன்ல மொத்தம் எவ்வளவு வந்துடும் போது, ஒரு 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி, அதை வந்து ரத்து பண்ண மாட்டாராம். கிட்டத்தட்ட 100-200 கோடி லட்சம் கோடிக்கு மேல அவருடைய நண்பர்களுக்கு ரத்து பண்ணுவாராம். அதனாலதான் மோடியை நாம தெளிவாக சொல்றோம், மோடி இந்த நடிப்பு நாடகம் எல்லாம் இனிமேல் எடுபடாது. மோடிக்கு மிகப்பெரிய அளவிற்கு, மோடி இப்ப ரிலீஸ் செஞ்சிருக்கிற படம் அதான் இந்த ஆக்ட், இந்த ஓட்டு கேட்கிற படம் இருக்குல்ல, இந்த படம் டோட்டல் ஃபெயிலியர் ஆகிறது நாம ரிசல்ட்டின் மூலமா தெரிஞ்சுக்கோ. மோடியுடைய பிரச்சாரம் அவருக்கு கை கொடுக்காது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கீங்க. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணல் இணைந்து கருத்துக்களை வழங்கமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.